பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் இருக்கும்போது அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆற்றல் வாய்ந்த சக்தி இருக்குது. நீங்க இந்த மாதிரி கால்களை திறந்து உட்கார்ந்து இருக்க கூடாது. இது பல விதங்கள்ல உங்களுக்கு கேடு விளைவிக்கிறதா இருக்க முடியும். உணவு கூட நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நின்னுகிட்டே சாப்பிட்டா இதுல பல எதிர்மறையான தன்மைகள் இருக்குது. நமஸ்காரம் சத்குரு. நம்ம ஏன் கால்களை லிங்கங்களை நோக்கியோ, மற்ற பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொருட்களை நோக்கியோ, இல்லை மனிதர்களை நோக்கி கூட நீட்டக்கூடாது? இது வெறும் மரியாதைக்காகவா, இல்லை இதுக்கு அறிவியல் அடிப்படை இருக்குதா? சமீபமாக இப்போ இந்த மாதிரி சில பேர் செய்கிறாங்க. மேற்கத்திய கலாச்சாரங்களில் யாரோ ஒருத்தரை சந்தித்தா கை குலுக்குனீங்க, வைரஸ் காரணத்தால் அவங்க தொட விரும்பலை. சிலர் முழங்கைகளை தொட்டுக்கிறாங்க, சிலர் கால்களை அசைக்கிறாங்க. இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு கிளேர், நீங்கள் ஏமாற்றம் அடைய வேண்டியதில்லை. இது நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கால் அசைச்சிக்கிறது. இப்போ ஒரு சக்தி சூழல் இருந்துச்சுன்னா, எதனால் உங்களை எப்போவுமே கால் முடிக்க உட்கார சொல்கிறாங்கன்னா, எதனால் அந்த திசையில் கால் நீட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, மரியாதை அப்படிங்கிறது பிற்காலத்தில் வந்த அதனுடைய ஒரு வெளிப்பாடு. அடிப்படையாக இது எதனாலன்னா, உங்களை நோக்கி வர எதையும் நீங்கள் பல விதங்களில் உள்வாங்கிக்க முடியும். யோகாவுடைய நோக்கம் அதை எப்போவுமே உங்கள் உயிருடைய உயர்ந்த அம்சங்கள் வழியாக வாங்கிக்கிறது தான். உங்களுக்கு அனகதா இருக்குதுன்னு தெரியும், அது ரெண்டு முக்கோணங்கள் சந்திக்கிற இடம். அதுக்கு கீழே மணிப்பூரக்கா, சுவாதிஷ்டானா, மூலாதாரா இருக்குது. இது எல்லாமே பிழைப்பு செயல்முறையுடைய பல்வேறு அம்சங்களை பிரதிபலிக்குது. பிழைப்பு, அடிப்படை பிழைப்பு, இனப்பெருக்க செயல்முறை, பராமரிப்பு செயல்முறை, எல்லாமே பிழைப்புக்கு தொடர்புடையது. இங்கே வரும்போது ரெண்டு முக்கோணங்கள் ஒன்றோட ஒன்று சந்திக்குது. இது உச்சபட்ச பேரானந்தம், இது ஞானமடைதல், இது சக்தி, இது அன்பு. இந்த பகுதி ஒன்றோட ஒன்று சந்திக்கிற ரெண்டு முக்கோணங்கள். பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் இருக்கும்போது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களுக்குள்ள நிலைமாற்றம் ஏற்படுத்த வல்ல ஆற்றல் வாய்ந்த சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சக்தி உங்களுக்கு எப்போதுமே நீங்க உள்வாங்க உச்சபட்ச சாத்தியமான வழியில வரணும். நீங்க சகஸ்ரார் வழியா உள்வாங்கிக்க முடிஞ்சா ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனால இந்தியாவில் யார் கோயிலுக்கு போனாலும் முதல்ல அவங்க உச்சந்தலையை காட்ட விரும்புவாங்க. இதை அவங்க ஈரமாக வச்சுருப்பாங்க. முறையான கோயிலில் இப்படி சொல்லுவாங்க. தியானலிங்கத்துலேயும் என்ன சொல்லப்படுதுன்னா, மக்கள் தலையை ஈரம் செஞ்சுக்குவாங்க. தலை ஈரமாக இருந்தால் இந்த சக்தி இங்கே நுழையும்னு எதிர்பார்க்குறாங்க. அது வேலை செய்யலை, அப்போ அவங்க இப்படி செய்வாங்க. இது வழியாக வேலை செய்யும்னு எதிர்பார்க்குறாங்க, எதுவும் வேலை செய்யலைன்னா இப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இங்கே போக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே பிழைப்புக்கான செயல்முறைகள். நாம் அதை மேம்படுத்த விரும்பலை. நம்ம உயிருடைய மற்ற பரிமாணங்களை மேம்படுத்த விரும்புகிறோம். அது எல்லாம் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியது. ஏன்னா பிழைப்பை மேம்படுத்தினா, நீங்கள் பிழைத்தாலே அது நல்லது. நாம் பிழைக்கிறது அத்தியாவசியமானது. ஆனால் இன்னொருத்தரை விட மேலான நிலையில் பிழைக்கிறது வாழ்க்கையுடைய நோக்கம் இல்லை. இது நேரத்தை வீணாக்கிறது. ஏன்னா நீங்கள் என்னவே செஞ்சாலும் நீங்கள் நிரந்தரமாக பிழைச்சிருக்க போகிறதில்ல, இல்லையா? நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, பெருந்தொற்று இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் நிரந்தரமாக பிழைச்சிருக்க போகிறதில்ல. அதனால் பிழைப்பு நோக்கத்தில் நீங்கள் அதிகப்படியாக முதலீடு செய்ய தேவையில்லை. இதனால் இந்த கலாச்சாரம் முழுவதும் இந்த பரிமாணத்தை புரிஞ்சு சமுதாயத்தை ஒரு குறிப்பிட்ட விதமாக உருவாக்குனாங்க.
இன்னைக்கு நீங்க பாக்குறது அதனுடைய மோசமான சிதைவுற்ற ஒரு வடிவம். ஆனா அடிப்படையா இது இன்னும் இருக்குது. அதாவது நீங்க எந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்துக்கு போனாலும் நீங்க இப்படி போகிறது, ஏன்னா அது இங்க நுழையணும்னு நீங்க விரும்புறீங்க. நீங்க பரவசமா பேரானந்தமா ஆக விரும்புறீங்க. அது வேலை செய்யலன்னா அமைதியும் உணர்தலுமாவது வரணும். சமநிலைக்கும் உலகத்தில் இருக்க எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்குள்ள நுழையாம அதிலிருந்து விடுதலையா இருக்கவும் இது. அதனால அடிப்படையா உங்க உடலுடைய மேல் பகுதி அனாகதாவுக்கு மேல இதுக்கு திறந்திருக்கணும்னு விரும்புறீங்க. ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்துக்கு முன்னால உங்க கால்களை இப்படி நேரா அதை நோக்கி நீட்டி நீங்க உட்கார விரும்ப மாட்டீங்க, ஏன்னா அது முற்றிலும் மாறுபட்ட சக்தியை உங்களை நோக்கி இருக்கும். அது உங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட விதத்துல வேலை செய்யும். அது உங்களுக்கு நன்மையா இருக்கும்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கு பல விதங்கள்ல கேடு விளைவிக்கிறதா இருக்க முடியும். அதனாலதான் சக்தியும் வல்லமையும் இருக்கிறதா நீங்க நினைக்கிற எந்த ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்தாலும் நீங்க எப்பவுமே கால் மடக்கி உட்காடுறீங்க, ஏன்னா உடலுடைய கீழ்ப்பகுதி மூடப்பட்டிருக்கும்னு நீங்க விரும்புறீங்க. நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல நீங்க மக்களுக்கு மூடப்பட்டிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பெண்களுக்கு இது தெரியும். இப்ப யாரோ ஒருத்தங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. முன்பின் தெரியாத ஒருத்தர், ஒரு ஆண் வந்திருக்காரு உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்களா? ஹலோ. சிலர் இப்போ அப்படி செய்யறாங்க. ஏன்னா இதுல என்ன தப்புன்னு நினைக்கிறாங்க. தப்பு எதுவும் இல்ல. ஆனா உங்க மேல வேற விதமான கவனத்தை நீங்க இருப்பீங்க. அந்த ஆண் நெறிமுறையானவரா இருந்தா இப்படி செய்வாரு, இந்தியால இப்படி செய்வாங்க. இல்லைன்னா ஹலோன்னு சொல்லி கை குலுக்கலாம். அவர் கொஞ்சம் தகாத விதமா நடந்துக்கிற மாதிரி இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? ஆமாவா இல்லையா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காரண அறிவுல தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ளுணர்வுல எந்த மாதிரியான உடல்நிலைகள் எந்த மாதிரியான கவனத்தை இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஹலோ. நீங்க எந்த கலாச்சாரத்துல வளர்ந்துருந்தாலும் உள்ளுணர்வால உங்களுக்கு எப்பவுமே தெரியும், ஏன்னா இது உடல்ல நடக்குது. ஏன்னா இது மனதுல நம்ம கற்பனை செய்யறது இல்ல. சில விஷயங்கள் உடல்லயே நடக்குது. சில கலாச்சாரங்கள் ரொம்ப விழிப்புணர்வா இந்த உடல்நிலைகளை வளர்த்துருக்காங்க. அதாவது நீங்க இதை செய்ய விரும்பினா நீங்க இப்படிதான் உட்காரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு கூட நான் சொல்றேன், நீங்க சாப்பாடு முன்னாடி உட்கார்ந்தா உங்களுக்கு சாதகமா இருக்க விஷயம் என்னன்னா உங்களுக்கு உங்க உடலுடைய கீழ்ப்பகுதிகளுக்கும் இடையில ஒரு மேஜை இருக்குது. ஆனா நீங்க உணவோட உட்கார்ந்து கால்களை திறந்து வச்சிருந்தா, பல பேர் நின்றுட்டு சாப்பிட்றாங்களே அதை போல செஞ்சா, நீங்க நின்றுகிட்டு சாப்பிட்டா பல எதிர்மறையான தன்மைகள் இருக்குது. ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், உணவுக்கான இயக்கம் உங்க வாயில மட்டும் இல்ல, உடல் முழுக்க அதுக்காக இயங்குது, உடல் முழுவதும். ஆனா மக்கள் சொல்றாங்க இது எதுவும் அறிவியல் பூர்வமானது இல்ல, என் தொப்புள் என்ன உணவுக்கு இயங்குது, என்னுடைய பிறப்புறுப்புகள் உணவுக்கு இயங்குதா? ஆமா, அது இயங்குது. உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா உடலுடைய எல்லா பாகமும் உணவுக்காக இயங்குது. ஆனா அது இந்த பாதையில போகணும் இல்லையா? ஹலோ. அதே மாதிரி நம்ம உடல்ல வேற விதமான இயக்கங்கள் இருக்குது, அது சரியான பாதை வழியா போகணும். அப்பதான் அது ஒரு குறிப்பிட்ட விதமா வேலை செய்யும். இல்லைன்னா நீங்க வாழ்க்கைய சிதைவுரை செஞ்சிருவீங்க. அதனால ஒரு சக்தி வாய்ந்த உருவத்தை நீங்க பார்க்கும் போதெல்லாம் கால்களை மடச்சி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதோட உணவு, உணவு ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம். Food is a very powerful thing. ஹலோ. நீங்க மூணு நாள் சாப்பிடலனா அது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதோட நீங்க என்ன கவனிப்பீங்கன்னா, நீங்க மூணுல இருந்து அஞ்சு நாள் சாப்பிடலன்னா உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உயிரணுவும் உணவுக்காக இயங்கும். இப்போ இங்க உணவு வச்சா இங்க வாயில உமிழ்நீர் சுரக்கிறது மட்டும் இல்ல, எல்லாமே வேலை செய்யும். அதனால உணவு உங்க முன்னாடி வரும்போது உங்க கால்களை மடக்கி இருக்கிறது முக்கியம். ஆனா நீங்க வேற வழி கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, மேஜையை கொண்டு உங்களை நீங்களே மறைச்சிக்கிறீங்க. அது உங்களுக்கு வேலை செய்யுதுன்னா அதுவும் பரவாயில்லை. ஆனா நீங்க சாப்பிடும்போது நீங்க ரொம்ப பசியா இருந்தா உணவு உடல் முழுவதுக்கும் வெளிப்படுத்தப்பட்டா அது உங்களுக்கு நன்மையானது இல்லை. இது ஏன் உணவுக்கு இப்படின்னா, நாம உணவை சக்தி வாய்ந்த கருவியா பாக்குறோம். பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொருட்களுக்கும் தங்களுக்குள்ள ஒருவித சக்தி நிலையில இருக்கிற மனிதர்களுக்கும் உங்க கால்களை திறந்து நீங்க ஒருபோதும் அவங்க முன்னாடி உட்காரக்கூடாது.
அது உங்கள் உடல் அமைப்புக்குள்ள தவறான விதமான சக்தியை கொண்டு வரும். நான் உங்களை கேட்குறேன், மழம் கழிக்கிறது நல்லதா? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். ஆனால் அது உங்கள் உடலில் ஒரு குறிப்பிட்ட பாகத்து வழியாக வெளியே வரணும். அது வேற எங்கேயோ இருந்து வெளியே வந்தா அது ரொம்ப கொடூரமாகிடும் இல்லையா? ஹலோ. அதே மாதிரி உணவு ஒரு குறிப்பிட்ட விதத்தில் உள்ளே போகணும். உணவு உள்ளே போகிறது வெறும் பொருள் நிலை உணவு உள்ளே போகிறது இல்லை. உணவு உங்களுக்குள்ள பல விதங்களில் உள்ளே போகுது. ஏன்னா உடல் முழுவதுக்குமே இந்த ஆற்றல் உண்டு. நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்லணும். ஒரு முறை நான் இதை செஞ்சிட்டு இருந்தபோது ஒரு தொழில் முயற்சியில் எங்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைச்சிது. நான் எப்போவுமே என்னை இயற்கைக்கு வெளிப்படுத்துவேன். முடிஞ்ச இடத்துல எல்லாம் மலையேற்றம், பைக் பயணம் இப்படி இருப்பேன். ஆனால் என் கூட்டாளி பட்டணத்து பையன். அதனால் நாங்கள் ஒரு நீர்த்தேக்கம் இருக்கிற இடத்துக்கு போவோம்னு முடிவு செஞ்சோம். அங்கே ஒரு அணைக்கட்டு போன்றது இருக்கும், ஒரு பெரிய ஏரி இருக்கும், ஓரளவு பெருசுன்னு சொல்லக்கூடிய மலை குன்றுகளும் இருக்கும். நீச்சல் அடித்த பிறகு நான் இன்னும் நீந்திரப்ப போட்டிருந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இந்த மலை மேலே ஏறலான்னு நினச்சேன். கோடைக்காலம், ரொம்பவே வறண்டு இருக்கிற சமயம். நான் மலை மேலே ஏறி போனேன். சில சமயம் நான் யோசிக்கிறது உண்டு, இப்போல்லாம் நான் எங்கே போனாலும் யாராவது தண்ணி பாட்டில் வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்தில் நான் ராத்திரி பகலாக பைக்கில் பயணிப்பேன். என்கிட்ட தண்ணி பாட்டில் இருந்ததே இல்லை. நாங்கள் அப்படியே சமாளிச்சுக்கிட்டோம். நான் அந்த மலை மேலே போனேன். கோடை வெயிலில் சட்டை இல்லாமல் போனதால் எனக்கு ரொம்ப வேர்த்திடுச்சு. ஆனால் பாதியில் திரும்பி போக முடியாத பிரச்சனை எனக்கு இருக்குது. நான் உச்சி வரைக்கும் போயிட்டு அப்புறம் திரும்பி வர விரும்பினேன். நான் மேலே போனேன். கீழே வர ஆரம்பிக்கும்போது எனக்கு நாக்கு உப்பி மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி உணர்வு வந்துடுச்சு. உடலில் தண்ணீர் சுத்தமாக இல்லாமல் போனதால் என்னுடைய நாக்கே எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்பவே போராட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எப்படியாவது சில சொட்டுக்கள் தண்ணீராச்சும் தேவைப்பட்டுச்சு. என்னோடய வேர்வையை தொட்டு நான் குடிக்க பார்த்தேன். ஆனால் அது வேலை செய்யலை. நான் சுயநினைவை இழக்க போகிறேன் அப்படின்னு நினச்ச போது, மயக்கமடைய போகிறேன்னு நினச்ச போது, நான் அங்கே கொஞ்சம் நேரம் கண் மூடி உட்காந்துருந்தேன். அப்போ என் உடல் முழுவதும், என் கை கால் ரோமங்கள் எல்லாமே இந்த திசை பக்கம் திரும்பிடுச்சு. அது மயிர்கூச்சம் ஏற்பட்ட மாதிரி இல்லை. மயிர்கூச்சம் ஏற்பட்டால் இந்த பக்கம் இப்படி நீட்டும், இந்த பக்கம் இப்படி நீட்டோம். ஆனால் எல்லா ரோமங்களும் இந்த பக்கம் நீட்டினதை பார்த்தேன். எனக்கு அங்கே எங்கேயோ தண்ணி இருக்குதுன்னு தெளிவாக எனக்கு தெரிஞ்சது. நான் அதை தேடி போனேன். அங்கே ஒரு சின்ன நீட்டி இருந்த பாறைக்கு கீழே ஒரு சின்ன குகை. மனிதருக்கான குகை இல்லை. முயல்கள், எலிகளை போன்ற விலங்குகள் வேணால் அங்கே போய் தங்க முடியும். அந்த மாதிரியான குகை, இவ்வளோ பெருசு தான். அங்கே ஒரு சின்ன குட்டையில் தண்ணி இருந்துச்சு. அது முயலுடைய சிறுநீராக இருந்திருக்கலாம், அல்லது மழை நீராக இருந்திருக்கலாம். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் என் முகத்தை அதுக்குள்ளே விட்டு முழுசாக குடிச்சிட்டேன். மண் சேர எல்லாத்தையும் சேர்த்து குடிச்சிட்டேன். அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து அதிலிருந்து மீண்டு வந்து அப்புறமா கீழே இறங்கி வந்தேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு உண்மையாகவே உணவோ தண்ணியோ ஏதோ ஒன்று தேவைப்படும் போது உங்கள் உடலில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் அதுக்காக ஏங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் கவனம் கொடுத்தா தாகங்கிறது வெறும் வாயில் இல்லை, அது எல்லா பக்கமும் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க முடியும். அதனால் இது உணவுக்கு மட்டும் இல்லை, இது மற்ற விதமான சக்திகளுக்கும் பொருந்தும். உடலில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் அதுக்காக இயங்குது. நீங்கள் அதை சரியான வழியில் உள்வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் எப்பையெல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த இடம் இருக்குதுன்னு உணர்ந்தாலும், நீங்கள் அங்கே உட்காந்துருந்தா எப்போவுமே கால் மடக்கி உட்காந்துருக்கிறது சிறந்தது. இப்படி உட்காந்துருக்கிறது இல்லை, அப்படி உட்காந்துருந்தா உங்களுக்கு தேவையில்லாத ஏதோ ஒன்று நீங்கள் இருப்பீங்க.